மதுரை மாட்டு தாவணை பேருந்து நிலையத்தில் 55 புதிய பேருந்துகளின் சேவையினை அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் மூர்த்தி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 25 ஆண்டுகளாக விபத்தின்றி பேருந்துகளை இயக்கிய 7 ஓட்டுநர்களுக்கு தலா 4 கிராம் தங்க நாணயமும், 10 ஆண்டுகளாக விபத்தின்றி பேருந்துகளை இயக்கிய 284 ஓட்டுநர்களுக்கு 100 கிராம் வெள்ளி நாணயமும் பரிசாக வழங்கப்பட்டது. கடன் தொகையை திருப்பி செலுத்தவில்லை என விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் நியமித்த ஆடிட்டர் கேட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க விஷாலுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. விஷாலுக்கு சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனிடம் செலுத்தப்பட்ட கடன் தொகை 21.9 கோடி ரூபாயை திருப்பி தரவில்லை என்று தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை நடந்து வருகிறது. கல்லீரல் சார்ந்த பிரச்சினை பராமல் தடுக்க தினமும் யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்ய வேண்டியது முக்கியம் என்று நடிகர் பிரசாந்த் கூறினார். சென்னையில் அப்போலோ மருத்துவமனை சார்பில் கல்லீரல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை கூறினார். ஒரு 1 ஹவர் காலையில் நடந்த பாருங்க, எல்லாரும் கேட்கல என்னதான் பண்றதுன்னு. ஒரு ஹாஃப் ஹவர் எப்படி நம்ம வந்து மற்ற விஷயங்கள் பண்ணுறோம், இதுவும் நம்ம ஸ்லைட்டாக அப்படி ஆரம்பிச்சு விட்டுருந்தீங்களே. நம்மளுக்கு மட்டும் ஹெல்த்தி இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் ஹெல்த்தியாக இருப்போம். 3 மாதங்களாக தனக்கு முதியோர் உதவித்தொகை பரவில்லை என்றும் அதனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100 வயதை கடந்த மூதாட்டி ஒருவர் மனு அளித்தார். தனது பேத்தி உதவியுடன் கம்பு ஊன்றி ஆட்சியர் அலுவலகம் சென்ற ஔவையார் என்ற அந்த மூதாட்டி, பார்வை சரியாக தெரியாமல் காதும் சரியாக கேட்காமல் இருக்கும் தனக்கு உதவித்தொகை வழங்க கோரிக்கை விடுத்தார். திருச்சி பெல் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே, சந்திரயான் 3 விண்கலத்தில் பொருத்தப்பட்ட பைமெட்டாலிக் அடாப்டரை தயாரித்த பெல் ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். பெல் நிறுவனத்தில் இயங்கி வரும் வெல்டிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் பயின்று வரும் இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் கூறினார். துபாயில் இருந்து சென்னை வந்த விமானத்தின் கழிவறையை சோதனையிட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் நம்பர் லாக் பூட்டு போட்டு கடத்தி வரப்பட்ட 3 தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். சுமார் 4.5 கிலோ எடையிலான அந்த 24 கேரட் தங்க கட்டிகளின் சந்தை மதிப்பு 2.5 கோடி ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னூறு ஆண்டுகளுக்கு நம்முடைய நாட்டிலேயே நிலக்கரி கிடைக்கும் என்ற நிலையில் கமிஷன் அடிப்பதற்காகவே காங்கிரஸ் ஆட்சியில் வெளிநாடுகளில் இருந்து நிலக்கரியை இறக்குமதி செய்துள்ளனர் என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறினார். புதுச்சேரியில் பேசிய அவர், பிரதமர் மோடி பதவியேற்ற பின் நிலக்கரி துறையை நல்ல முறையில் நிர்வகித்து தடையற்ற மின்சாரத்தை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குஞ்சாண்டியூர் பகுதியில் 10 கிலோ கஞ்சாவுடன் ஒடிசாவைச் சேர்ந்த கிஷோர் நாயக் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொழிற்சாலைகளில் அவ்வப்போது ஒப்பந்த பணி செய்து கொண்டு கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்யும் கிஷோர் நாயக் கிடைக்கும் பணத்துடன் ஒடிசா சென்று விடுவார் என போலீசார் தெரிவித்தனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 8.5 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள MRI ஸ்கேன் மையத்தையும், 8.45 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஆஞ்சியோகிராம் சிறப்பு சிகிச்சை மையத்தையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். கொரடாச்சேரியில் 1.20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் திறந்து வைக்கப்பட்டது. நாகூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் கையில் 2 பெரிய பைகளுடன் நின்றிருந்த 3 பெண்கள் போலீசாரை கண்டதும் ஆட்டோவில் ஏறி தப்பிக்க முயன்றனர். அவர்கள் வைத்திருந்த 2 பைகளிலும் 300 மதுபாட்டில்கள், 55 லிட்டர் சாராயம் இருந்ததால் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 3 பெண்களையும் கைது செய்தனர். புதுச்சேரியில் பாஜக துண்டு பிரசுரத்தில் ஜெயலலிதா MGR படங்களை பயன்படுத்திய கட்சி நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வ கணபதி தெரிவித்துள்ளார். மாநில செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், 40 தொகுதிகளை வைத்துக் கொண்டு அதிமுக இதுவரை வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை என்றும், ஆனால் பாஜக சார்பில் பட்டியல் வெளியிடப்பட்டு விட்டதாகவும் கூறினார். 40 தொகுதிகளை வைத்துக் கொண்டு ஒரு தொகுதிக்கு கூட வேட்பாளரை அறிவிக்க முடியாத அதிமுக நம்மை பார்த்து சொல்லுகின்றது. இவர்களால் வந்து புதுவையில் ஒன்றும் வேட்பாளரை அறிவிக்க முடியல. உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம்
நாங்கள் 195 பேரை போட்டுட்டோம். இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய தேர்தல் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருணாச்சலபுரத்தில் மணிகண்டன் சிவதர்ஷினி என்ற தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் அவர்களை தற்கொலைக்கு தூண்டியதாக ஆயிஷா, ஆகாஷ், தீபக் என 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தீபக் பணியாற்றும் தனியார் நிறுவனத்தில் ஆயிஷா, ஆகாஷ் மூலம் மணிகண்டன் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்ததாகவும் அந்த கடனை உடனடியாக கட்டச் சொல்லி மூவரும் மிரட்டியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் காவல் ஆய்வாளர் ஒருவர் பெண்ணை தாக்கியதாக அவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு காய்கறி கடை வைத்திருக்கும் வியாசர்பாடியைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பவருக்கும் சுகுணாமூர்த்தி என்பவருக்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக புகார் அளித்த மகேஸ்வரியை எஸ்பிளனேடு காவல் ஆய்வாளர் முத்துசெல்வன் தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மகேஸ்வரியின் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திட்டக்குடி அருகே வாகன விபத்தில் 18 பெண்கள் காயமடைந்தனர். அப்பகுதியில் ஆதரவற்ற பெண்களுக்கு மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்களை வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து 30 பெண்களை டாடா எஸ் வாகனத்தில் ஏற்றிச் செல்லும் போது வாகனம் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. தனது 16 வயது மகளை ஏமாற்றி திருப்பூருக்கு அழைத்துச் சென்றவர் மீது 8 மாதங்களுக்கு முன்பே புகார் அளித்தும் வேளாங்கண்ணி போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததால் தற்போது அவர் 85% தீக்காயத்துடன் உயிருக்கு போராடி வருவதாக பெற்றோர் தெரிவித்தனர். ஏற்கனவே திருமணமான ஆட்டோ ஓட்டுநர் ராஜேஷ்குமார் சிறுமியை 2 மாதங்களுக்கு முன்பு சொந்த ஊரான செருதூருக்கு அழைத்து வந்த நிலையில் வீட்டில் மண்ணெண்ணெய் ஸ்டவ் வெடித்து அவர் தீக்காயம் அடைந்ததாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து அவரது பெற்றோர் மீண்டும் புகார் அளித்த நிலையில் எஸ்பியின் உத்தரவால் ராஜேஷ்குமார் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்டவ் வெடிச்சிருச்சின்னு சொல்லி என்கிட்ட போன் அடிக்கலாம். ஸ்டவ் வெடிக்க கிடையாது. ஸ்டவ் வீடெல்லாம் நல்லாதான் இருக்கு. வீட்டில் போய் பார்க்கலாம். போலீஸாரங்க எந்த ஒரு இதுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிள்ளை இப்போ போராட்டத்துக்கு ஸ்டவ் வெடிக்க கிடையாது. 16 வயசு பிள்ளைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து பாடா படுத்திட்டான். அவனை சீக்கிரம் அவளுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். என் மக சொன்ன வீடியோ இருக்குது. அவளுக்கு நியாயம் கிடைக்கணும். விஜயின் கோட் படத்திற்கான அப்டேட்ஸை சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதால் தான் தாமதமாகவும் மே மாதத்தில் அப்டேட் வரும் என இயக்குநர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் பேட்டியளித்த வெங்கட் பிரபு, கோட் ரீமேக் படம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான படம், வெளியான பிறகு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். அப்டேட் கொடுக்கலாம், ஆனா ரொம்ப டூ ஏர்லிங்கறனால தான் எதுவும் கொடுக்கல. ப்ரொடக்ஷன்ல எல்லாருமே வந்து இன்னும் கரெக்டான டைம்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இது ரீமேக்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான ஒரு படம் பார்த்துட்டு என்னவா இருக்குங்கிறது நீங்க சொல்லுங்க. சென்னையை அடுத்த பூவிருந்தவள்ளியில் நள்ளிரவில் அடுத்தடுத்து 3 கடைகளின் பூட்டை இரும்பு தடியால் அடையாளம் தெரியாத நபர் அடித்து உடைத்து துணிகரமாக கொள்ளையடிக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு கிராமத்தில் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுவனுக்கு முதலமைச்சரின் உத்தரவுக்கு இணங்க 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரி வீல் சேர் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அருகே மேட்டுப்பட்டி ஊராட்சியில் திமுகவைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் 4 பேர் மாவட்ட ஆட்சியரிடம் பதவி விலகல் கடிதம் வழங்கினர். தங்கள் வார்டுகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் பலமுறை புகார் அளித்தும் பலன் இல்லை என்றும் அவர்கள் புகார் கூறினர். அதிமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள சந்திரா ராஜகேசவன் மீது அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தோர் மாற்றுக் கட்சியின் பொதுக்கூட்டங்கள் பரப்புரைகளுக்கு செல்லக்கூடாது என அக்கட்சியின் தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உறுப்பினர் சேர்க்கையில் கவனம் செலுத்துமாறு தாவேக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. நாகையை அடுத்த உரத்தூரில் 254 கோடியே 80 லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரியை மயிலாடுதுறையில் இருந்து காணொலி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
சுமார் 3.5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 10 லிப்ட் வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையின் திறப்பு விழாவில் நாகையில் நேரில் பங்கேற்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவ சேவைகளை தொடங்கி வைத்தார். ஊழல் செய்ததற்காக திமுக அமைச்சர்கள் 2 பேர் சிறை சென்றுள்ள நிலையிலும் அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகளுக்கு போய் ஓட்டு போடுவீங்களா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மக்களிடம் வினவினார். போதைப் பொருள் புழக்கத்தை தமிழக அரசு கட்டுப்படுத்த தவறியதாக கூறி மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செல்லூர் ராஜு இந்த கேள்வியை எழுப்பினார். நம்முடைய செந்தில் பாலாஜி கைது பண்ணதை கண்டித்து கோயம்புத்தூர் போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இப்ப கூட்டணி கட்சியில பொன்முடி பதவி போச்சு, ரெண்டு பேரும் என்ன பதவி விசாரணை பண்ணாங்க. இன்னைக்கு ஊழல் பண்ணதுனால சட்டத்தின் சிக்கி இணைப்பு, அதுக்கடுத்து இன்னும் ஒரு 6-7 அமைச்சர் வருஷம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, ஏமா போடுவீங்களா? போட கூடாது, நீங்க போட மாட்டீங்க. கும்பகோணத்தில் கோயில் திருவிழாவிற்கு கேட்கப்பட்ட நன்கொடை தொகையை தரவில்லை என கூறி ஷட்டர் தயாரிப்பு நிறுவன நிர்வாகியை தாக்கியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோயில் திருவிழாவிற்கு 2000 ரூபாய் நன்கொடை தருவதாக கடையை நிர்வகித்து வரும் மோகன் கூறிய நிலையில் 50,000 ரூபாய் கேட்டு தாக்கியதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிசிடிவி பதிவு அடிப்படையில் 2 பேரை கைது செய்த போலீசார் மற்றவர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் பாஜக போட்டியிட உள்ள நிலையில் புதுச்சேரி வந்துள்ள மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரான் ஆகியோருடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். பாஜக வேட்பாளரை இறுதி செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை வியாசர்பாடியில் 6 வயது குழந்தையை கடத்த முயன்றதாக சந்தேகப்பட்டு பொதுமக்கள் சிலர் சுற்றி வளைத்து தாக்கியதாக கூறப்படும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். லோஹித் என்ற அந்த நபர் சிறுவனின் கையை பிடித்து இழுத்ததாக மற்ற குழந்தைகள் கூறியதன் பேரில் பொதுமக்கள் தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். மருது சகோதரர்களின் படைகளுக்கு போர் பயிற்சி கூடமாக விளங்கிய காரைக்குடி சங்கரபதி கோட்டையில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள மறுசீரமைப்பு பணிகளுக்காக அமைச்சர் பெரிய கருப்பன் அடிக்கல் நாட்டினார். 500 ஆண்டுகளுக்கு முன் சுடாத செங்கற்கள், செம்பூரான் கல் போன்றவற்றால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த கோட்டை மிகவும் சிதிலமடைந்ததால் அதனை சீரமைக்க 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.